வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நம்மளுக்கு இந்த வீடியோவில் டைமண்ட் ஒர்க்கில் இருக்கிற மாடல் டூ க்வெஸ்சன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடல் ஒன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காம இந்த வீடியோக்குள்ளே வாங்க, உங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் டைமண்ட் ஒர்க்கோட பேசிக்ஸ் வந்து ரொம்ப நீட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ மாடல் ஒன் க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் ஏ கேன் டூ எ ஒர்க் இல்லைனா பி கேன் டூ எ ஒர்க் அப்படி தான் நம்ம படித்தோம். இந்த மாடல் டூ அண்ட் த்ரீ இந்த ரெண்டுக்குமே வந்து சேம் கான்செப்டாக தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் மென்ஸ் வந்து அங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் மென்ஸ் வந்து அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ 150 மென்ஸ் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லை 200 மென்ஸ் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏபின்னு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த நம்பர் ஆஃப் மென்ஸ் கொடுத்தாலே நம்ம என்ன பண்ண போகிறோம், மாடல் டூ அப்படின்னு என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது, ஒன்று வந்து ஃபார்முலா மெத்தடு, இன்னொன்று வந்து இன்வர்ஸ் செயின் ரூல் மெத்தட். ரெண்டு மெத்தட்லையும் நீங்கள் செஞ்சுக்கலாம், சரியா? ஃபார்முலா மெத்தட்லையும் செஞ்சுக்கலாம், இன்னொன்று வந்து இன்வர்ஸ் செயின் ரூல் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தடில் எது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ ஃபார்முலா மெத்தட் ஒன்றுமே கிடையாது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே எம்எஸ்டி தெரியும், அப்படி தானே, எம்எஸ்டி, எம்எஸ் தோனி நமக்கு தெரியும், எம்எஸ்டி தெரியும். ஸோ எம்எஸ்டிக்கு கீழே தான் ஒரு ஒர்க் நடக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? எம்எஸ் தோனி, எம்எஸ் தோனிக்கு கீழே தான் ஒரு ஒர்க் நடக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இது என்ன ஃபார்முலா அப்படின்னா, எம் ஒன் எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் வந்து என்னன்னா டி, சரியா? ஸோ எம் ஒன் டி ஒன் டி ஒன் டிவைட் பை டபிள்யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ டி டூ டி டூ டிவைட் பை டபிள்யூ டூ. ஸோ இதுதான் ஃபார்முலா, சரியா? ஸோ எம் ஒன் டி ஒன் டி ஒன் டிவைட் பை டபிள்யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ டி டூ டி டூ டிவைட் பை டபிள்யூ டூ, இதுதான் ஃபார்முலா. ஸோ ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னா நமக்கு அதோடய டேங்க்ஸ் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுருக்கணும், சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எம்னா வந்து என்னென்னா மென்ஸ், எம்னா வந்து என்னது மென்ஸ், எம்னா வந்து என்னது மென்ஸ், ஆட்கள், எத்தனை ஆட்கள் வந்து வேலை செய்கிறாங்க, அதான் வந்து என்னது எம் எம் அப்படிங்கிறது. டீனா வந்து என்னது டைம், டீனா வந்து என்னது டைம், தமிழ் என்ன சொல்லுவாங்க நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் என்ன சொல்லுவாங்க நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? டீனா வந்து என்னதான் டே, டீனா வந்து என்னது டே. ஸோ தமிழ் என்ன சொல்லுவாங்க, நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா நாட்கள் சொல்லுவாங்க. டபிள்யூனா வந்து என்னன்னா ஒர்க், டபிள்யூனா வந்து என்னது ஒர்க். ஸோ தமிழ் என்ன சொல்லுவாங்க, வேலை அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இந்த வேலை அப்படிங்கிறத டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, சரியா? அவங்க வந்து ஒரு 150 மீட்டர் வந்து குழி தோண்டுறது, அது வந்து என்னதான் வேலை தான். ஒரு 500 பேஜுக்கு வந்து பின் பண்ணுறது, ஒரு 500 பேஜ் வந்து பின் பண்ணுறது, அது வந்து என்னதான் வேலை தான். ஸோ ஒர்க் அப்படிங்கிறத டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, நம்ம அதை ரீட் பண்ணி பார்த்தாலே நமக்கு அது ஒர்க் அப்படிங்கிறது தெரியும், சரியா? ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் ஃபார்முலா மெத்தட் அப்படிங்கிறது, சரியா? நம்ம ரெண்டாவது படிக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா இன்வர்ஸ் செயின் ரூல், சரியா? ஸோ இன்வர்ஸ் செயின் ரூல் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு செயின் ரூல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, இதுவும் நம்ம வந்து பர்சன்டேஜில் படிச்சிருப்போம், சரியா? ஸோ செயின் ரூல் வந்து பர்சன்டேஜில் படித்தோம். ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இன்வர்ஸ் செயின் ரூல் வந்து யூஸ் பண்ண போகிறோம், சரியா? ஸோ செயின் ரூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆப்பிளோட விலை 10 ரூபாய் அப்படின்னா 10 ஆப்பிளோட விலை என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம், படித்தோம். அதாவது குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும், குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஆனால் இன்வர்ஸ் செயின் ரூல் அப்படியே வித்தியாசமாக நடக்கும், சரியா? ஒரு இதோட இது இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும், அதான் வந்து இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், 100 மென் வந்து ஒரு வேலையை வந்து ஒரு 20 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா 200 மென் வந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னு கேட்பாங்க. அப்போ இந்த மேன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மேன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே உள்ளதால் என்ன பண்ணிடுவீங்க, டிவைட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த 200 இந்த 20 கேன்சல் ஆயிரும், இந்த 2 இதுவும் கேன்சல் ஆயிரும், 10 நாளில் முடிப்பாங்க, கரெக்டா? ஸோ மேன் பவர் டபுள் ஆகும்போது இந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன ஆகும், அப்படியே பாதியாக குறைஞ்சிரும். ஸோ இதுதான் வந்து என்னது இன்வர்ஸ் செயின் ரூல் அப்படின்னு அர்த்தம், சரியா? ஸோ இது வந்து மறக்காதீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம இந்த க்வெஸ்சன்ஸே செய்வோம், மாடல் டூல உள்ள க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் நம்ம செய்வோம். ஸோ இதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஏ 1/4 பகுதி வேலையை 20 நாட்களில் செய்தால் மீதமுள்ள 3/4 பகுதி வேலையை எத்தனை நாட்களில் செய்வார், சரியா? ஸோ ஏ கேன் கம்ப்ளீட் 3/4 பார்ட் ஆஃப் யுவர் ஒர்க் இன் 20 டேஸ் தென் ஏ கேன் கம்ப்ளீட் த ரிமைனிங் 3/4 பார்ட் ஆஃப் த ஒர்க் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏ பார்த்தீங்க அப்படின்னா 1/4 பார்ட் ஆஃப் யுவர் ஒர்க்கை
20 டேஸில் முடிப்பாங்களாம். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 1/4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க், கீழே இருக்கிறது வந்து என்னது டோட்டல் ஒர்க். ஸோ மேலே இருக்கிறது வந்து என்னன்னா ஒர்க் டன், வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். சரியா? அப்படின்னா மொத்தம் 4 ஒர்க் இருக்குது. சரியா? மொத்தம் எத்தனை ஒர்க் இருக்குது? 4 ஒர்க் இருக்குது. அதில் ஒரு ஒர்க் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க செஞ்சிட்டாங்க. அந்த ஒரு ஒர்க்கு செய்ய தான் எத்தனை நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது. சரியா? மொத்தம் 4 ஒர்க் இருக்குது. அந்த 4 ஒர்க்கில் ஒரு ஒர்க்கு வந்து செஞ்சிட்டாங்க. அந்த ஒரு ஒர்க் செய்துக்கு எவ்வளோ நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது. அப்போ மீதி எத்தனை ஒர்க் இருக்கும், 3 ஒர்க் இருக்கும். கரெக்டு தானே? 4 ஒன்று செஞ்சாங்கன்னா மீதி 3 இருக்குமா? அது எப்படி எழுதுவீங்க நீங்கள்? 3/4 எழுதுவீங்க. சரியா? அப்போ ஒரு ஒர்க் செய்ய 20 நாள் ஆகுது அப்படின்னா 3 ஒர்க் செய்ய எவ்வளோ நாள் ஆகும், 60 நாள் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. சரியா? அப்போ ஆன்சர் என்ன போடுவீங்க, 60 டேஸ் போட்டுருவீங்க. சரியா? ஸோ செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க. 140 ஆண்கள் ஒரு வேலையை 11 நாட்களில் முடித்தால் 110 ஆண்கள் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? சரியா? ஸோ 140 மென் கேன் ஃபினிஷ் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 11 டேஸ், ஹவு மெனி டேஸ் வில் 110 மென் டேக் டு ஃபினிஷ் த ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, 140 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 11 நாட்கள் ஆனால் 110 ஆண்கள் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ மேன் பவர் வந்து என்ன ஆகுது, இங்கே டிக்ரீஸ் ஆகுது. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் கண்டிப்பாக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அப்போ 11 நாளை விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷனும் வராது, இந்த ஆப்ஷனும் வராது, இது ரெண்டில் தான் ஒன்று இருக்க போகுது. சரியா? அப்போ என்ன பண்ணுவீங்க, மேல உள்ளதை மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே உள்ளதை என்ன பண்ணிடுவீங்க, டிவைட் பண்ணிடுவீங்க. அப்போ இந்த 0-ம் 0-ம் கேன்சல் ஆயிரும், இந்த 11-ம் இந்த 11-ம் கேன்சல் ஆயிரும். அப்போ அது எத்தனை நாளில் முடியும், 14 டேஸில் அது வந்து என்ன ஆகும், முடியும். அப்போ ஆன்சர் வந்து என்ன போடுவீங்க, 14 டேஸ் போட்டுருவீங்க. சரியா? ஸோ இதை ஃபார்முலா வச்சு செய்யலாம். இங்கே M1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 140 ஆண்கள். Day 1 வந்து என்னது, 11 டேஸ். அதே மாதிரி M2 என்ன கொடுத்துருக்காங்க, 110 ஆண்கள். Day 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியாது. ஃபார்முலா வந்து என்னது, M1D1=M2D2. ஸோ M1 வந்து எவ்வளவு, 140, D1 வந்து 11, M2 வந்து என்னது, 110, D2 என்னன்னு தெரியாது. ஸோ இந்த 0-ம் 0-ம் கேன்சல் ஆயிரும், இந்த 11-ம் 11-ம் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்கும், 14 டேஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கும். சரியா? இந்த ரெண்டு மெத்தடில் எது வேணாலும் வச்சு என்ன பண்ணிக்கோங்க, சால்வ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க. 15 ஆண்கள் ஒரு வேலையை 54 நாட்களை முடித்தால் 9 ஆண்கள் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? சரியா? 15 மென் கேன் கம்ப்ளீட் ய ஒர்க் இன் 54 டேஸ், தென் 9 மென் கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 15 ஆண்கள் ஒரு வேலையை 54 நாட்களில் முடித்தால் 9 ஆண்கள் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? கரெக்டா? அப்போ மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே உள்ளதால் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 3-3 9, 5-3 15. ஸோ 1-3 3, 1-3 3, இது 2, N-3 24. ஸோ 5×18 50, 5×8 40. அப்போ எவ்வளோ நாள் இருக்கும், 90 நாளையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை முடிப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. 56 ஆண்கள் ஒரு வேலையை 42 நாட்களில் செய்கின்றனர் எனில் 14 நாட்களில் அவ்வேலையை முடிக்க எத்தனை ஆட்கள் தேவை? சரியா? நாட்கள் கிடையாது, ஆட்கள். எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 42 நாட்களில் 56 ஆண்கள் தேவைப்படுதாங்க அப்படின்னா 14 நாட்களுக்கு எத்தனை ஆண்கள் தேவைப்படுவாங்க, நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்போ சேஞ்ச் ரூல் அப்படிதான், மேன் பவர் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. சரியா? ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ மேன் பவர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஸோ மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். அப்போ 1 14 14 4 14 56. ஸோ 4×16 42 8. அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும், 168 நாளையில் அந்த வேலை முடியும். சரியா? ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியானதுதான். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம். யாருக்காவது ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது, வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட. ஸோ போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேத்துக்குமே ஹாஸ்டல் இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸில் ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பர் என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.